வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மேக்கப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வேறு எந்த ஒரு ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோ டு எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் மேக்கப்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தர் இஸ் நோ ப்ரொசீஜர் அட் ஆல். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அவசரமாக எங்கேயாவது வெளில போவோம், இல்லை டெய்லியுமே எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா அப்போல்லாம் உட்காந்துட்டு நம்மள ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 20 minutes டைம் எடுத்து நமக்கு மேக்கப் போடுற அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ குயிக்காக நம்ம வெளியில் கிளம்புறப்போ எப்படி நம்ம ப்ரெசென்டபிளாக நம்ம பார்க்கறதுக்கு எப்படி ப்ரெசென்டபிளாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். அந்த எவ்ரிடே லுக் நம்ம கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தேவை அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல உங்களோட ஸ்கின் டோன் கேத்த மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ், மைல்டான ஃபேஸ் வாஷ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. தென் டோனர், அதாவது சிடிஎம் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர், உங்க ஸ்கின்னுக்கு அடாப்டான மாய்ஸ்சரைசர் ஒன்று வேணும். தென் வந்துட்டு நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போற மேக்கப் லுக்ல வந்துட்டு தெர் இஸ் நோ ஃபவுண்டேஷன், கன்சீலர், கலர் கரெக்டர், காம்பாக்ட், அந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போதில்ல. ஜஸ்ட் சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை. அப்புறம் வந்துட்டு ஐப்ரோக்கு ஐப்ரோ பென்சில், எனி பிராண்ட், உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐப்ரோ பென்சில். தென் ஒரு காஜல், காஜல் வச்சே நம்ம ஐலைனரும் போட போறோம். அண்ட் நம்ம இப்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறது வெறும் ஐஸ்க்கு மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஸோ ஐஸ்க்கு வந்துட்டு நம்ம நார்மலா ஒரு ஐஷேடோ இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப எப்படி சொல்றது கிரீமியா தெரியும், இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாம் தெரியும் ஐஸ்க்கு மேல. சோ அதை செட் பண்றதுக்காக ஜஸ்ட் ஏதாவது ஒரு கன்சீலர் இல்ல ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் இல்ல ஏதாவது ஒரு கிரீம், டெய்லி கிரீம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெய்லி கிரீம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒரு பவுடர், நார்மல் லூஸ் பவுடரோ இல்ல நீங்க உங்க வீட்டுல இருக்க எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் வச்சுதான் நம்ம இன்னைக்கு அந்த லுக் கிரியேட் பண்ண போறோம். சோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, இப்ப என்னோட ஃபேஸ் வந்துட்டு நான் வாஷ் பண்ணிட்டேன் அண்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறேன். ஸோ லிட்டில் அமௌண்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னோட ஃபேஸ்க்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஐ மேக்கப்புக்கு போயிட வேண்டியதுதான். அண்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட ஃபேவரட் ஐப்ரோ பென்சில் இல்லை ஐப்ரோ கேக் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு டே டு டே மேக்கப் தானே, ஸோ அதனால நார்மலாக ஒரு ஐப்ரோ பென்சில் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணி நான் ஐப்ரோஸ் மட்டும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோட ஐப்ரோஸ் வந்துட்டு நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஐஸ் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஸ் ஐ மேக்கப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஐ லெட் இருக்கு இல்லையா, இந்த லெட் வந்துட்டு நீங்கள் வெறும் எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஐலைனர் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஸ்மஜ் ஆக ஆரம்பிச்சிடும், மேலே ஓட்டிடும், இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு க்ரீம், நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற க்ரீம், லைக் ஃபேர்னஸ் க்ரீமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கன்சீலராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு உங்களோட ஐ லிட் மேலே கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஐ மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் இது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கண்ணிலுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்துட்டு நான் இந்த பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் போட்டிருந்த கன்சீலர் வந்துட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பவுடர், காம்பாக்ட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்ககிட்ட இருக்க காம்பாக்ட் பவுடர் இல்லைனா ஏதாவது ஒரு லூஸ் பவுடர் எடுத்து இப்போ உங்கள் கண்ணுக்கு மேலே நீங்கள் போட்ட க்ரீமை வந்துட்டு நீங்கள் செட் பண்ணணும். இந்த க்ரீம் போட்டதோடய நீங்கள் ஐலைனர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அந்த லைனாக தெரியும். நீங்கள் ஐலிட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறப்போ இங்கே உங்களுக்கு லைன்ஸ் வந்துட்டு விழும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ண க்ரீமை வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லூஸ் பவுடராக இருக்கலாம், இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் கூட நீங்கள் எடுத்து ஜஸ்ட் உங்களோட ஐஸை வந்துட்டு செட் பண்ணிக்கணும்.
ஸோ இப்போ நான் பவுடர் போட்டுட்டு என்னோட ரெண்டு ஐஸுமே செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனி பிராண்ட் காஜல் எடுத்துக்கோங்க, அதை தான் வந்துட்டு நம்ம ஐலைனராகவும் யூஸ் பண்ண போறோம், காஜலாகவும் இன்னைக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு ஃபேசஸ் கனடாவோட காஜல் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த காஜலே யூஸ் பண்ணி ஐலைனர் நான் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம காஜல கண்ணுக்கு கீழே காஜல் போட போறோம். இப்ப வந்துட்டு ஒரே காஜல் யூஸ் பண்ணி நான் ஐலைனராகவும் காஜலாகவும் நான் அதை அப்ளை பண்ணிட்டேன். இப்ப வந்துட்டு ஓவரால் என்னோட ஐ மேக்கப் முடிய போகுது. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்காரா. ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு தி ஒன் மஸ்காரா எடுத்திருக்கேன். இந்த மஸ்காரா யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஐ லேஷஸ் வந்துட்டு கர்ல் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஐ மேக்கப் முடிஞ்சிச்சு. இதோடய நீங்க வெளில போனீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு பார்க்க ரொம்ப ப்ரெசன்டபிளா இருக்கும். ஸோ ஒரு மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டெய்லி கோ டு மேக்கப் வந்துட்டு நம்ம லுக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த மேக்கப் லுக். நீங்க எப்படி வெளியில போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ப்ரெசன்டபிளா இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் தான் நிறைய பேசும் நம்மளை விட. ஸோ அதனால இந்த ஐஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த மேக்கப் மட்டுமே நீங்க உங்களோட கோ டு மேக்கப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குவிக் மேக்கப், ஒரு ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes கூட ஆகாது நீங்க நல்லா ஐலைனர் காஜல் எல்லாம் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் காம்பாக்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த காம்பாக்ட் போடாமல் ஜஸ்ட் அந்த மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் வந்துட்டு வெயிலில் போறீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாவே போதும். ஸோ இந்த மேக்கப்பே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேக்கப்பாக உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட எவ்ரிடே கோ டு மேக்கப் லுக். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.